ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாரஸ்ட் டைம்ஸ். டுடே ஒரு சூப்பரான ஜூஸ் பார்க்க போகிறோம், நார்த்தம்பழம் ஜூஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நார்த்தம்பழம் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 7 நார்த்தம்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து எல்லா டைம்லேயுமே கிடைக்கும். இந்த நார்த்தம்பழம் சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும்னு இல்லை, எல்லா டைம்லேயுமே இந்த நார்த்தம்பழம் கிடைக்கும். இப்போ வந்து நான் இந்த நார்த்தம்பழத்தை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம லெமன் புளிகிற மாதிரி புளியாமல் ஜஸ்ட்டு லைட்டாக புளிஞ்சாலே அதோடைய சாறு எல்லாமே வந்துடும். நம்ம ஒட்டை புளிஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும், அதனால் பிள்ளைங்க வந்து குடிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து லைட்டாக வந்து புளிஞ்சாலே போதும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்க நார்த்தம்பழத்தை இதை ஒவ்வொன்றா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நிறைய ஜூஸ் வரும். இந்த நார்த்தம்பழம் வந்து ரொம்பவே நல்லது, இந்த மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. அதே மாதிரி வாயு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இதை சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இந்த ரத்தம்லாம் இது வந்து நல்லா சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போவுமே நான் ஊர்லேருந்து வந்துட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மா எப்போவுமே சர்பத் வந்து நார்த்தம்பழத்தில் தான் சர்பத் வந்து செய்வாங்க. ஸோ நம்ம லெமனில் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வயிற்றில் உள்ள புண்ணு பூச்சி மிட்டாயெல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த பூச்சிக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து நார்த்தம்பழம் ஜூஸ் வந்து நான் பிள்ளைங்களுக்கு வந்து டெய்லி வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துருவேன். இப்போ பழம் எல்லாமே புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக வந்து புளியலை. ஸோ லைட்டாக தான் புளிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பழச்சாறு இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். நார்மல் தண்ணி சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க, அல்லது நார்மல் தண்ணி சேர்த்து ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் சர்பத் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ சர்பத் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நார்த்தம்பழம் ஜூஸ் வந்து ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.